அவர் தன்னுடைய ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் தன்னுடைய பதவியை தான் ராஜினாமா செய்து விட்டதான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு தனிப்பட்ட வழக்குகளில் தான் கவனம் செலுத்த உள்ளதாகவும் அவர் தன்னுடைய அந்த பதவியில் குறிப்பிட்டுள்ளார். எனவே தற்போது அவர் ராஜினாமா செய்து விட்டார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகவில்லை என்றாலும் அவர் தன் முடிவை எடுத்து விட்டார், அது முடிவு செய்து விட்டார் என்ற ஒரு விஷயம் உறுதியாகி உள்ளது. அதே போல அடுத்த கட்டமாக மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் தமிழக அரசுடைய தலைமை அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது. அரசு தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முக சுந்தரம் ராஜினாமா செய்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அரசிடமும் முதலமைச்சரிடமும் அவர் தகவல் தெரிவித்துவிட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தொடர்ந்து மதனிடம் பேசலாம். மதன், தற்போது அரசு தலைமை வழக்கறிஞர் ராஜினாமா செய்துவிட்ட பட்சத்தில் அடுத்த தலைமை வழக்கறிஞரை நியமிக்க எவ்வளவு காலம் எடுத்துக் கொள்வார்கள்? கண்டிப்பாக தற்போது சண்முக சுந்தரம் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்ட நிலையில் அடுத்த கட்டமாக மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்களை தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞர் நியமிக்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நேற்றைய தினம் கூட தமிழக முதல்வரை மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் சென்று சந்தித்துள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. எனவே தற்போது சண்முக சுந்தரம் அவருடைய அந்த ராஜினாமாவை தற்போது தமிழக அரசு ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் உடனடியாக பி எஸ் ராமன் அவர்கள் அடுத்த தலைமை வழக்கறிஞர் நியமிக்கப்படுவார் என்ற ஒரு விஷயம் தற்போது தெரிய வந்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.